என் பேர் திவ்யா இங்கே சேலம்லேருந்து தான் வரேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் எதுக்காக வந்தேன்னா பிளாக் டீ அது ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுக்காக வந்தேன் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பிளாக் டீ மட்டும்தான் குடிக்கிறாங்க பால் டீ மறந்தாச்சு அது மைண்ட்செட்டே வர மாட்டேங்குது பிளாக் டீ மட்டும்தான் யார் வீட்டில் கெஸ்ட் வந்தாலும் பிளாக் டீ தான் எல்லாருமே அது எங்கே வாங்கினீங்க இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இன்னொன்று வந்து எங்கள் பசங்களுக்கு லூஸ் மோஷன் இல்லை வாமிட்டு இல்லை ஜீரணாகாத அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜாதிகா மாசிகா க்ரீன் டீ அது ஒரு சும்மா ஒரே ஒரு டம்ளர் குடிக்க வச்சுனா ஒரு சங்கடை சின்ன குழந்த ரெண்டரை வயசு பையன் ஒரு சி சின்ன சங்கடையில் ஊற்றினாலே உடனே வ வயத்தால் போகிறது அந்த மாதிரிலாம் நின்றுடுது அம்மாவுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இங்கே வந்து அதுக்கப்புறம் சொன்னோம் இங்கே அண்ணாட்ட சொன்னேன் அவர் வந்து வாழைத்தண்டு க்ரீன் டீ மட்டும்தான் சொன்னார் கரெக்டாக ஒரே வாரம் தான் ஒரு பாக்ஸ் குடித்தாங்க இப்போ அந்த வலி எதுவும் கிடையாது அதே மாதிரியே இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறத வந்து நம்மளுக்கு புரிய வச்சார் என்னென்னா உணவு தண்ணி ஆக்சிஜன் இது மூணு தான் வந்து புரிய வச்சாங்க அதே மாதிரியே இப்போ அம்மா வந்து ஹோட்டல் வேலை செய்கிறாங்க தண்ணி அவ்வளோக்கா குடிக்க முடியாது இன்னொரு விஷயம் வந்து அங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது அதனால் யூரின் போக முடியாத அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது அதனால் தண்ணி குடிக்காமே இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இங்கே எல்லாமே புரிய அப்புறம் ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக நாலு லிட்டர் தண்ணி முடிஞ்ச அளவு மூணு லிட்டராது குடிக்கிறாங்க இப்போ அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் அந்த பெயின்லாம் எதுவும் கிடையாது வாழைத்தண்டு கரெக்டாக ஒரே பாக்ஸ் தான் குடித்தாங்க அதுலேயே கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சி தேங்க்யூ